My dear friends, boys and girls, ladies and gentlemen, சில சமயத்தில் டிஃபென்சிவாக இருக்கும். டிஃபென்சிவ்னா ஏதோ ஒரு டிலே ஆகுது, ஒரு தவறு நடக்குது, இல்லாட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு லேட்டாக போயிட்டீங்க, அப்போ கேட்குறாங்க ஏன் லேட் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ வந்து இல்லை நான் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணேன், டாக்ஸிக்கு வெயிட் பண்ணேன், கிடைக்கல, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒர்க்கு. முன்னாடி நீங்கள் தெரியணும், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டிலே ஆகும்னா முன்னாடியே போகணும். நோபடி வாண்ட்ஸ் இட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ டிஃபென்சிவாக அதுக்கு ஒன்று ஜட்ஜ்மெண்ட் எதுனாலுன்னு காரணத்தை தேடிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காமல், ஓ சாரி ஐ எம் லேட், இஸ் மை மிஸ்டேக், ஐ குட் ஹவ் கம் ஏர்லியர் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரைனிங். ஒரு சின்ன டிலே ஆகுது, ஒரு தப்பு நடக்குது, இல்லை ஏதோ சொல்ல தெரியாத ஒரு ட்ராபேக் நடக்கிறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அதனால நடந்துச்சு இதனால நடந்துச்சுன்னு காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப வி ஆர் வீக்ங்கிறது ஒரு மெசேஜ். வி டோன்ட் நீட் டு பி வீக். என்ன ஃபேக்டோ அதை சொல்லலாம். ஐயோ ஐ எம் வெரி சாரி, நான் வந்து முன்னாடியே வந்திருக்கணும்ல, ஐ எம் சாரி அப்படிங்கிறப்ப யூ ஆர் வெரி பவர்ஃபுல். இஸ் அக்செப்டிங் இப் இட் இஸ் அ மிஸ்டேக்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இல்லை இல்லை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம, ஓ சாரி இஸ் மை மிஸ்டேக் அப்படின்னா அந்த அந்த சாப்டர் ஓவர். ஸோ மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டிஃபென்சிவாக இருக்கக்கூடாது. டிஃபென்சிவ் இஸ் அ வீக்னஸ். ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, என்ன காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது, அதுக்கு பதிலாக இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னா அது தட் இஸ் ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு ஏதாவது ஸ்மால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரீங்க, இல்லை நான் சாப்பிடணும்னு நினச்சேன், அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேங்கிறேன், ஏன் ஐ ஹேட் அ ஸ்மால் ட்ரிங்க் அப்படின்னா அது வேலை முடிஞ்சிச்சு. அதை டோன்ட் நீட் டு பி ஸோ மச், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற தேவை கிடையாது. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். திஸ் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்கள் லைஃப், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறது. மிஸ் இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, கிரிமினலைசேஷன் பண்ணக்கூடாது, லிமிட்ல எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் பி டிஃபென்சிவ் மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.